Hi friends, welcome back to our Masha channel. இன்னைக்கு நம்ம தயிர் சாதம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். தயிர் சாதம்னா நார்மலா இல்ல, பால் ஊத்தி நம்ம mix பண்ணி இத செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ரைஸை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க, குழஞ்ச மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுதான் இதோட மெயின் தேவையே, இல்லனா தயிர் ஊத்துனதுக்கு அப்புறம் முழிச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து நான் இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மோர் மிளகாவும் அந்த சுண்டைக்காவும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை தனியாக நான் இப்போது வறுத்தெடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் சைட் டிஷ்க்கு சேர்த்துப்பாங்க, பட் நம்ம தயிர் சாதத்துலேயே மிக்ஸ் பண்ண போகிறோம், அதுக்காக தான் இதை எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் மோர் மிளகாவும் சுண்டைக்காவும் எடுத்துக்கிறதா இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உப்பு போடுங்க கம்மியாக. இது வந்து நல்லா புளிச்ச தயிர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நார்மலாக எஸ்டர்டே ஊற்றி வச்ச ஒரு தயிர் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தயிர் தான் எடுத்திருக்கேன், ஆனால் பால் மட்டும் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் நான். ஸோ இந்த மூணும் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, அந்த தென் கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் போடுவாங்க தயிர் சாதத்துக்கு, பச்சை மிளகாய் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இஞ்சி ரொம்ப சின்ன சின்ன துண்டாக போடாதீங்க, கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா தான் வந்து நீங்கள் சாப்பிடும்போது கடிபடாது, குழந்தைங்களுக்கும் கொடுக்க ஈஸியாக இருக்கும். பச்சை மிளகாவை நறுக்கி போடுங்க, அப்போ தான் அதோட ஃபுல் ஃப்ளேவரும் உங்களுக்கு அதில் இறங்கும். நெக்ஸ்ட் இப்போ அதை தாளித்து எடுத்தாச்சு. நான் உப்பு கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி சாதத்தில் நம்ம உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கோம், இருந்தாலும் பால் தயிர்லாம் சேர்க்கும் போது குவான்டிட்டி அதிகமாகும். ஸோ உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். தயிர் ரெண்டு வகை தயிர் வச்சுருந்தேன், அது எல்லாத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். சப்போஸ் உங்கள் கிட்டே வந்து புளிப்பு தயிர் இல்லைனா இந்த தயிரே கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பால் மட்டும் பாருங்கள் நான் எவ்வளோ குவான்டிட்டி பால் சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இது நான் தண்ணி ஊற்றி தான் பாலை காய்ச்சி வச்சுருக்கேன், அதனால் தண்ணியும் தான் அது. ஸோ தண்ணியும் தான் மிக்ஸ் ஆகிருக்கு. அப்புறம் தண்ணி இல்லாமல் வெறும் பால் மட்டும் தயிர் மட்டும் ஊற்றிருக்க ஹெவி அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டாம். ஸோ நான் இன்னும் கூட பாருங்கள் நான் எவ்வளோ பால் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம இப்போ இதை ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதை அப்படியே லீவ் பண்ணி விடணும். கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டிங்கன்னா தான் நீங்கள் அதை சாப்பிடும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கட்டியாக இருகட்டி மாதிரி ஆகிடும். எவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், இந்த டைமில் வந்து நீங்கள் விட்டுடணும். அப்படின்னா தான் இதோட பாலும் தயிரும் சேர்ந்து உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். அதோட டேஸ்ட்டே தனி. ஸோ இப்போ நம்ம தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சுருந்த தாளித்து வச்சுருந்தது எல்லாத்தையுமே வந்து இதுக்குள்ளே போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து உங்களுக்கு தேவைன்னா பொமோக்ரானட் அண்ட் தென் கிரேப்ஸு எல்லாமே சேர்த்துக்கலாம். பட் எங்கள் வீட்டில் பசங்களுக்கு வந்து அது ஃப்ரூட்ஸ் டேஸ்ட்டு இது கூட ஆட் ஆகிறது பிடிக்கல, அதனால் நான் அதை அவாய்ட் பண்ணிக்கிறேன். மோர் மிளகால உப்பு இருக்கும், திரும்ப திரும்ப சொல்கிறேன், அதனால் வந்து நீங்கள் உப்பு கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் ரொம்ப உப்பாக இருக்க போது. நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம சைட் டிஷ் தான். ஸோ ஒரு அது ஹாஃப் அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும். நான் சைட் டிஷ்க்கு வந்து கருணக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து கருணக்கிழங்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும், ஆனால் வந்து பசங்க மட்டும் பயப்படுவாங்க, தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு ஆகும், அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி தான் அஷூரிட்டி கொடுத்துருக்கேன். இது வந்து நாங்கள் பெரிய சைஸாகவும் கட் பண்ணி செய்யலாம். நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை மாதிரி நல்லா பெரிய சைஸாகவும் நம்ம கட் பண்ணி பண்ணலாம், குட்டி குட்டியாகவும் கட் பண்ணி பண்ணலாம். நான் இன்றைக்கி பசங்களுக்காக குட்டி குட்டியாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு பாயில் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ நல்லா வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கரகரப்பு தன்மை இருக்காது. பாயில் பண்ணும்போதே நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், உப்பும் தென் மஞ்சத்தூள் இது ரெண்டையும் ஆட் பண்ணி தான் நான் பாயில் பண்ணவே போகிறோம். ஆக்சுவலாக வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்ஸ் தான், உங்களுக்கு அந்த கரகரப்பு தன்மை கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. யாருனாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. அது என்ன டைப் ஆஃப் கருணக்கிழங்காக இருந்தாலும் சரி, பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம இப்போ அதை வேக வச்சிடலாம். Thank you.
ஸோ நல்லாவே பாயில்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிவிட்டு மாற்றிடலாம். மோஸ்ட்லி வந்து தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் கிறிஸ்பியாக குழந்தைங்க சாப்பிட்ணுன்றதுக்காக கிறிஸ்பியாக ரெடி பண்ண போகிறோம். ரெண்டாவது தயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம இதை வந்து தாளிக்க போகிறோம், நம்ம ஃப்ரை மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் மொத்ததுமே கருணக்கிழங்கு ஃப்ரை ஆகிறதுக்கு தேவையான எல்லா ஆயிலுமே இப்போயே தான் ஆட் பண்ணிக்கிறேன் நான், அதனால தான் கூட கொஞ்சம் எடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு, ஸோ தாளிப்பு தன்மைக்காக இதை ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ வேக வச்சு எடுத்த அந்த கருணக்கிழங்கை ஆட் பண்ணிடலாம். நீங்கள் தண்ணி இல்லாமல் சேர்த்தீங்கன்னா மட்டும்தான் ஒட்டாது கருணக்கிழங்கு, அப்படி இல்லைன்னா ஒட்ட ஆரம்பிச்சிடும் பாத்திரத்தில். ஸோ அதை பார்த்துக்கோங்க, அதனால் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நான் இப்போ இதில் என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன்னா, கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பியூர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் 65, ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65, ஏன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த சிக்கன் 65 ஆட் பண்ணிங்கன்னா. தென் வந்து கொஞ்சமாக தனியாத்தூள். ஸோ நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். பொறுமையாக கிண்டி விடுங்க, உடச்சிடாதீங்க, கொழ கொழன்னு ஆக்கிடாதீங்க. ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டே தண்ணி நல்லா ட்ரை பண்ண சொன்னதுக்கு ரீசனு. ஸோ மோஸ்ட்லி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. குறைஞ்ச தீயில் வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபினிஷ்டு ஸ்டேஜில் இப்படி தான் இருக்குது நமக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ அது எப்படி இருக்குதுன்னு தயிரை போய் பார்க்கலாம். ஸோ நான் அப்போ காட்டும்போது பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ பாருங்கள் சூப்பர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். மார்னிங் இந்த டிஃபன் பாக்ஸுக்கெலாம் கட்டி கொடுத்தா மதியானத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா கட்டியாகிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா பால் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பசங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.